வெல்கம் டு சந்திரன் அகாடமி. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சிந்துவெளி நாகரிகம் என்கிற லெசனில் இருக்கக்கூடிய டூ யூனோ செக்ஷன்லேருந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் நம்பர் 1, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். நாகரிகம் என்ற வார்த்தை டேஸ் மொழியிலிருந்து வந்தது. கிரேக்கம், லத்தீன், தமிழ், சமஸ்கிருதம். இதற்கு சரியான பதில் ஆ ஆப்ஷன், லத்தீன். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சிவிஸ் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? நகரம், நாகரிகம், பண்பாடு, சமுதாயம். இதற்கு சரியான பதில் ஆ ஆப்ஷன், நகரம் என்பதாகும். மூன்றாவது கொஸ்டின் பார்க்குறோம். இந்திய தொல்லியல் துறை டேஸாம் ஆண்டு நிறுவப்பட்டது. 1961, 1971, 1861, 1871. சரியான பதில் இ ஆப்ஷன், 1861. ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஹரியானா, ஆக்ரா, மும்பை, புதுதில்லி. சரியான பதில் இ ஆப்ஷன், புதுதில்லி. ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்க்கலாம். தொல்லியலாளர்கள் நிலத்தடியை ஆய்வு செய்ய டேஸ் பயன்படுத்துகின்றனர். மின்காந்த வருடி, காந்தப்புல வருடி, இலக்கிய ஆதாரங்கள், செயற்கைக்கோள் புகைப்படங்கள். இதுக்கு சரியான பதில் ஆ ஆப்ஷன், காந்தப்புல வருடி என்பது ஆகும். சிக்ஸ்த்து கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். மெஹர்கர் என்பது டேஸ் மக்கள் வாழ்ந்த இடமாகும். பழைய கற்கால மக்கள், புதிய கற்கால மக்கள், நாகரிக கால மக்கள், முதிர்ச்சி அடைந்த கால மக்கள். இதற்கு சரியான பதில் ஆ ஆப்ஷன், புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் ஆகும். செவன்த்து கொஸ்டின் பார்க்கலாம். கட்டடங்கள் கட்டுவதற்கு சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்படுவதற்கான காரணம் என்ன? நெருப்பை தாங்கும், சிக்கனமானது, எளிதில் கிடைக்கக்கூடியது, நீரினால் கரையக்கூடியது. இதற்கு சரியான பதில் ஆ ஆப்ஷன், நெருப்பை தாங்கும் என்பதாகும். எய்த்து கொஸ்டின் பார்க்கலாம். செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஹரியானா என்னும் இடத்தில் எங்கு உள்ளது? போலன், மத்ரை, தொண்டி, ராக்கி கர்கி. இதற்கு சரியான பதில் இ ஆப்ஷன், ராக்கி கர்கி என்பது ஆகும். நைன்த்து கொஸ்டின் பார்க்கலாம். மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் வெண்கலம், செம்பு, இரும்பு, வெள்ளி. இதற்கு சரியான பதில் ஆ ஆப்ஷன், செம்பு ஆகும். பத்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். மொஹஞ்சதாரோவில் கிடைத்த பெண் சிலை டேஸ் உலோகத்தால் ஆனது. தாமிரம், தங்கம், இரும்பு, வெண்கலம். இதற்கு சரியான பதில் இ ஆப்ஷன், வெண்கலம் என்பது ஆகும். பதினோராவது கொஸ்டின் பார்க்கலாம். சிந்துவெளி மக்களுக்கு டேஸ் பயன்பற்றி தெரிந்திருக்கவில்லை. தாமிரம், வெள்ளி, இரும்பு, வெண்கலம். இதற்கு சரியான பதில் இ ஆப்ஷன், இரும்பு என்பதாகும். பன்னிரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? எகிப்தியர்கள், கிரேக்கர்கள், சுமேரியர்கள், ஆங்கிலேயர்கள். பன்னெண்டாவது கேள்விக்கு இ ஆப்ஷன், சுமேரியர்கள் என்பது ஆகும். பதிமூணாவது கொஸ்டின். மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக டேஸ் அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சார்க், G7, யூனிசெஃப், யுனெஸ்கோ. சரியான பதில் இ ஆப்ஷன், யுனெஸ்கோ ஆகும். பதினாலாவது கொஸ்டின். கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் பயன்படுத்தப்படும் கார்பன் ஐசோடோப்பு கார்பன் 12, கார்பன் 14, கார்பன் 16, கார்பன் 10. இதற்கு சரியான பதில் ஆ ஆப்ஷன், கார்பன் 14 ஆகும். பதினஞ்சாவது கொஸ்டின் பார்க்கலாம். கிசே பிரமிடு கட்டிய மன்னன் டேஸ்.
குஃபு, சின், நம்மு, ராமசிஸ். இதுக்கு சரியான பதில் ஆ ஆப்ஷன், குஃபு என்பது ஆகும். 16வது க்வெஸ்சன், சின் என்ற சந்திர கடவுளுக்காக கட்டப்பட்ட ஊர் எது? மோசி, யாலூர், காவிரி, ஜிகரட். சரியான பதில் இ ஆப்ஷன், ஜிகரட் என்பதாகும். 17வது க்வெஸ்சன், எகிப்து அரசன் இரண்டாம் ரமோசஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் எது? லோத்தல், அம்ரி, அபுசிம்பல், ஆமூர். சரியான பதில் இ ஆப்ஷன், அபுசிம்பல். 18வது கேள்வி, உலகின் மிகவும் தொன்மையான நாகரிகம் எது? எகிப்து நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம், சீன நாகரிகம். இதுக்கு சரியான பதில் இ ஆப்ஷன், மெசபடோமியா நாகரிகம் என்பதாகும். 19th க்வெஸ்சன், இது வந்து பொருத்துக கேள்வி, ரெண்டு பட்டியல் கொடுத்துருக்கு, பட்டியல் ஏ, பட்டியல் பி. பட்டியல் ஏவில் நாகரிகம் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்கோம், பட்டியல் பியில் அதற்கான காலம் கொடுத்துருக்கோம், இதை மேட்ச் பண்ணும். எகிப்து நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம், சீன நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம். பட்டியல் பியில் 3300 1900, 1700 1123, 3500 2000, 3100 1100. இதற்கான மேட்ச் பண்ண குறியீடு பாருங்கள். சரியான பதில் ஆ ஆப்ஷன், ஏவுக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1 அப்படிங்கிறது தான் சரியான பதில். இதுதான் சரியான பதில். இது மேட்ச் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது 20th க்வெஸ்சன், பெருங்குளமும் தானிய களஞ்சியங்களும் ஹரப்பாவின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? ஆ ஆப்ஷன் மேற்கு பகுதி, ஆ கிழக்கு பகுதி, இ வடக்கு பகுதி, இ தெற்கு பகுதி. இதற்கு சரியான பதில் ஆ ஆப்ஷன், மேற்கு பகுதி என்பதாகும். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் டெஸ்ட்.